ப்ரொபோசிஷனோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். பிட்வீன் அப்படிங்கிறது ரெண்டு பொருளுக்கு இடையில உள்ள விஷயத்தை குறிக்கிறது. இந்த ரிவர் ஃப்ளோஸ் பிட்வீன் த பேங்க்ஸ், ரெண்டு கரை நதிக்கரை ஓரத்தில் ரிவர் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தோஸ் அரோசிய குவாரல் பிட்வீன் த பிரதர்ஸ், ஒரு ஃபைட் மாதிரி வருது, யார் கடையில், பிரதர்ஸ் கடையில், அமங் அப்படின்னு ரெண்டுக்கு மேலே. இந்த தீவ்ஸ் ஷேர்ட் மணி அமங் திம்செல்ஸ், திருடர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க ரூபாய். பிசைடு அப்படின்னா அதன் அருகில், சைடு என்பதை குறிக்கும். ஹீ சேட் பிசைடு ஹிஸ் ஃபாதர், ஃபாதருக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு. ஹீ ஸ்டால் பிசைடு ஹிஸ் சிஸ்டர், ஒப்பிடுறது. ஓகே, அவங்க வந்து சிஸ்டரோட காட்டிலும் ஹைட் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு. மை ஒர்க் இஸ் புவர் பிசைடு யூ ஒர்க், ஓ ஒர்க்கை காட்டிலும் என் ஒர்க்கு புவராக இருக்குது அப்படின்னு. பிசைட்ஸ் அப்படிங்கிறது அதற்கு மேலேயும் அப்படிங்கிறது. தேர் வேர் த்ரீ கேர்ள்ஸ் பிசைட் த செவன் பாய்ஸ், அதற்கும் மேலே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பியாண்ட் அப்படிங்கிறது அதற்கு பிறகு அப்படின்னா, ஸ்கூல் இஸ் பியாண்ட் த மார்க்கெட், மார்க்கெட்டை தாண்டி என் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த டிஸ்டன்ஸ் இஸ் பியாண்ட் த ரெக்கார்டிங், நான் நினச்சதை காட்டிலும் வெகு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அடுத்து ஓவர் அப்படிங்கிறது வந்து மேல் பரப்பு குறிக்கும். இந்த ஷால் இஸ் ஓவர் யுவர் ஹெட், உன் நாளைக்கு மேலே ஒரு ஷால் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதற்கு மேலே இருக்குது என்பது குறிக்கிறது. ஃபேன் வாஸ் ஓவர் த டேபிள், டேபிளுக்கு மேலே என்ன இருக்குது, ஃபேன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து டேரக்ஷன் பேஸ் பண்ணி உள்ளது. டூ அப்படிங்கிறது ஹீ வென் டு ஸ்கூல், செல்லும் திசையை குறிக்கிறது. சேரும் இடத்தை குறிக்கிறது. ஹீ கோஸ் டு, ஹீ கோஸ் பேக் டு ஒரிஜினல் பிளேஸ், அவன் ஒரிஜினல் பிளேஸ்க்கு சென்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்டு ஆன் டு அப்படின்னா திசையை குறிக்க. ஹீ ரேன் இன் டு த கிரவுண்ட், கிரவுண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. மாறுபாடை குறிக்க. ஓகே, அப்படின்னா என்னன்னா ஹீ வில் டிரான்ஸ்லேட் த மேட்டர் இன் டு இங்கிலீஷ், இங்கிலீஷுக்கு மாறுதல் படுத்துறா அப்படிங்கிறது. டுவர்ட்ஸ்னா போகும் திசையை நோக்கி. ஹீ இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அடுத்து ஃபார் அப்படிங்கிறது சேரும் இடத்தை குறிக்க. ஹீ லெஃப்ட் ஃபார் யூகே, எந்த இடத்துக்கு போகிறான், யூகேக்கு போகிறான். அடுத்து போகும் காரணத்தை குறிக்க. ஹீ ஹாஸ் கோன் டு டெல்லி ஃபார் கெட்டிங் த ரெகக்னேஷன் ஃபார் த ஸ்கூல், எதுக்காண்டி டெல்லி போகிறான், ஸ்கூலுக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்காக. அரௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ளது. ஹீ வாஸ் சீன் அரௌண்ட் த டெம்பிள், டெம்பிளை தேடி கொண்டு இருந்தான் அப்படிங்கிற அர்த்தம். அக்ராஸ் அப்படிங்கிறது ஒரு பிறம் இருந்து மறுபுறத்தை குறிக்க. வி ஸ்வாம் அக்ராஸ் த ரிவர், ஓகே, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். எதிர்ப்புறத்தை குறிக்க அப்படின்னா அவர் ஹவுஸ் இஸ் ஜஸ்ட் அக்ராஸ் த ரோடு, ரோடுக்கு அருகில் வந்து இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். அகேன்ஸ்ட் அப்படிங்கிறது எதிர்மறையானதை குறிக்க. ஷி வாஸ் மேரிட் அகேன்ஸ்ட் ஹர் வில், அவளுடைய டிட்டர்மினேஷன். ஷி வாஸ் மேரிட் அகேன்ஸ்ட் ஹர் வில், அவரோட அவர் நினச்சதை எது எதிர்த்து என்ன பண்ணுறா, கல்யாணம் பண்ணுறா அப்படின்னு அர்த்தம். எதிரும் எதனை குறிக்க அப்படிங்கிறது. கார் நாக்குடு அகேன்ஸ்ட் லாரி, மோதிட்டு அப்படின்னு அர்த்தம். எதன் மீது என்பதை குறிக்க. ஹி வாஸ் லீனிங் அகேன்ஸ்ட் எ பில்லர் அப்படிங்கிறது. எதற்காக என்பதை குறிக்க. வீ டு காஷன் அகேன்ஸ்ட் ஃப்ளட், ஃப்ளட் வரும்போது பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து இதில் ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்னென்னா த்ரோ, திசையை குறிக்க. திசையை குறிக்கணும். வி சா த ஸ்கை த்ரோ த டெலஸ்கோப், டெலஸ்கோப் வழியாக நான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிறது. அடுத்து ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவை குறிக்க. ஹி ஃபெல் ஆஃப் ஃப்ரம் த பைசிக்கிள், மிதிவண்டியிலேருந்து கீழே விழுந்தான் அப்படிங்கிறது. அடுத்து என்னதுன்னா வி கேன் சீ த்ரோ த கிளாஸ், கிளாஸ் வழியாக நான் பார்த்தேன். இந்த ட்ரெயின் பாஸ் த்ரோ த டனல், டனல் அப்படிங்கிறது ஒரு இருட்டான ஒரு இது மாதிரி இருக்கும், அது வழியாக ட்ரெயின் என்ன ஒன்று பாஸ் பண்ணி போகணும், ஒரு சைடு வந்து போகும். ஆஃப் அப்படிங்கிறது பிரிவை குறிக்க சொல்லியாச்சு. அடுத்து என்னது, ஃப்ரம் அப்படிங்கிறது புறப்பட்ட திசையை குறிக்க. ஹி ஹேஸ் கேம் ஃப்ரம் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ்லேருந்து அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அடுத்து டிப்ஸ் டு அவாய்டு சர்டன் எரர்ஸ், என்னென்ன எரர்லாம் வந்து இன் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துக்கு யூஸ் பண்ணும். அட்டுன்னுனா ஸ்பெசிஃபிக் இடத்த யூஸ் பண்ணும், ஜவஹர் நகர் அப்படிங்கிறது. பிட்வீன் வந்து ரெண்டு பர்சன்ட் இடையில யூஸ் பண்ணும், மோர் தேன் ரெண்டு பர்சன்ட் அமங்க யூஸ் பண்ணும். பிசைட் அப்படிங்கிறது சைடை குறிக்கிது. பிசைட்ஸ் அப்படின்னா இது கா இதையும் கூட அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஐ கேம் டு ஆஃபீஸ் பை எனது வாக்கு, அது என்ன வரும், ஆன் ஃபீட்டு, நான் கால் மூலமாக நடந்து வந்தேன் அப்படிங்கிற அர்த்தம். வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச், இன் யுவர் வாட்ச் வந்து தப்பு, பை யுவர் வாட்ச், உன் வாட்ச் காட்டும் டைமே கூறுக அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இதில் வந்து ப்ரிபோசிஷன் வச்சு வந்து பார்த்துருக்கோம். இந்த ப்ரிபோசிஷனில் கொஞ்சம் அந்த ஆப்ஜெக்டை வச்சு கொஞ்சம் ஒரு சர்டைன் இது இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்த்துக்கோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இன் டு த பாக்ஸ், எப்போனா எலி வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கா, அவுட் ஆஃப் த பாக்ஸ், எலி வந்து அந்த பாக்ஸ் வந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கு, அரௌண்ட் த பாக்ஸ், பாக்ஸை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அவே ஃப்ரம் த பாக்ஸ்னா பாக்ஸ் வந்து புறா வெளியில் பறக்கு. டுவர்ட்ஸ் பாக்ஸ்னா பாக்ஸை நோக்கி வந்து வருது. அடுத்து என்னது, பாஸ்ட் த பாக்ஸ்னா பாக்ஸை கடந்து வெளியே போகுது. ஆன் டு த பாக்ஸ் அப்படின்னா இது உள்ளே போய் போகுது. ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னா மேலேருந்து கீழே வரப்போகுது. ஓவர் த பாக்ஸ் அப்படின்னா மேலே வந்து போக போகுது அப்படின்னு அர்த்தம். அண்டர் த வால், சவுத்துக்கு கீழே இருக்குது. த்ரோ த பைப்னா இந்த பாம்பு வந்து உள்ளே போகுது. அக்ராஸ் த பிரிட்ஜ் அப்படின்னா பிரிட்ஜில் போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப் த ஸ்டேர்ஸ்னா மேலே இறங்குது, டவுன் த ஸ்டேர்ஸ்னா கீழே இறங்குது. ஓகே, அடுத்து ஜென்ரல் பிக்கர். ஆன் வந்து எதுக்குனா சின்ன இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு குறிக்கிறது. அட்டு வந்து ஸ்மாலஸ்டான இடத்த வந்து குறிக்கிறது. டைம் பிளேஸு இன்னொன்று என்னது, அட்டு, அது எங்கெல்லாம் யூஸ் ஆனால் இன்னும் ஆன அட்டு. ஓகே, அது நான் டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் சொல்லியிருக்கேன். ஓகே.